ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே நிறையா பேர் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நேராக வீட்டுக்கு வரணுமா இல்லை வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாள். இன்னும் சில பேர் இருந்துகிட்டு இருக்கா, சார் வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால் வீட்டுக்குள்ளே வரணும் இல்லையா, ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எப்படி அப்படின்னு கேட்பாள். சிம்பிள், நீங்கள் கோயிலேருந்து பிரசாதத்தை கேரி பண்ணிட்டு வரீங்களா அதுவே போதும். அந்த பிரசாதத்தை கேரி பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும். எப்போவுமே கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வர்றது தான் ரொம்பவுமே நல்லது. அந்த அனுகிரகத்தை நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது, கோயிலுக்கு கிளம்பும்போது ஏதாவது நியதி நியமங்களை வந்து கடைபிடிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. எஸ் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து விளக்கேற்றிடணும். மூணு நாளைக்கு போகிறோன்னா மூணு நாளைக்கு உண்டான நைவேத்தியத்தை எடுத்து வச்சுட்டு போயிடணும் சாமிக்கு. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அந்த விளக்கு அகண்டா விளக்கு எப்போவுமே அணையா விளக்காக எழுந்துட்டு இருக்கிறது கூட நல்லதாக இருக்கும். அது உங்களுடைய வீடு இடம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது சாலிகிராமம் இல்லைன்னா நித்திய அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா அதை நம்ம கூட அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம், தப்பு கிடையாது. நம்ம வீட்டை போட்டுறோம், வீட்டுக்கு வெளியில் போகும்போது எங்கேயாவது தூரப்பிரயமாக ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு வழிபட்டு போகிறது. கோயிலெலாம் சாத்தும்போது, கடை சாத்தும்போது பண்ணுவாள்லையே அதே தான். அது மாதிரி கிளம்பும்போது பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சு, நீங்கள் சபரிமலை கிளம்பும்போது உடச்சிட்டு போவா. ஏன்னா யாத்திரை, நீங்கள் போகிறது வந்து அற்புதமான ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இல்லையா. அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு போகிறது, இது அத்தனையுமே அந்த காலத்தில் கடைபிடிச்சிருக்காங்க. எஸ் இது அத்தனையுமே அந்த காலத்தில் கடைபிடிச்சிருக்காங்க. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு போவா. அந்த கோயிலுக்கு போகும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது. சில பேர் சொல்லுவார், நான் வந்து கோயிலுக்கு போகும்போது நான் வந்து ஜாலியாக ஏதாவது பாட்டு போட்டுட்டு போகிறேன், தப்பு கிடையாது, தப்பெல்லாம் கிடையாது. மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஏதாவது மனசை பாதிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும், அந்த தெய்வீகத்தன்மை இருக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்புறம் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் மனசார சாமியை வேண்டிக்கோங்க. உங்களுடைய வந்தது வந்து டூர் கிடையாது, சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக. அதனால் அந்த சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணும். குலதெய்வ கோயிலாக இருந்ததுன்னா எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைங்க, கொண்டாடுங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு எலுமிச்சம்பழ சாதம் இல்லைனா ஒரு கட்டு சாதத்தை எடுத்துகிட்டு வந்து அதை தான் எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செய்து கொள்ளுங்கள், நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை பத்திரமாக பிடிச்சிக்கணும். கோயில் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடுங்க. சில பேர் முடி கொடுக்குறேன்னு வேண்டிட்டு, ஐயோ முடியெல்லாம் கொடுத்தா எப்படி அப்படின்னு யோசிப்பா, வேலைக்காக தொழிலுக்காக அப்படி கிடையாது. என்ன வேண்டினாலோ எக்ஸாக்டாக அதை அப்படியே செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ கோயிலுக்கு போயிட்டோம், பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது, போகலாமா? தாராளமாக போங்க, தப்பே கிடையாது. இன்னொரு கோயிலுக்கு தாராளமாக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது தப்பே கிடையாது. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா, நான் கோயிலுக்கு போயிட்டோம், கோயிலுக்கு போயிட்டு வேறு ஏதாவது வீட்டுக்கு போகலாமா? இல்லை, நேராக உங்கள் வீட்டுக்கு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லை, ஒரு யாத்திரைகள் நம்ம கூட வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்கா, ஒவ்வொருத்தர் வீடாக வந்து அங்கே வீட்டில் போனோடனே அந்த கோயில் சம்மந்தமான விஷயங்களை பேசுங்க, ஒரு பஜனை பண்ணுங்க, திருப்பி அங்கேருந்து கிளம்புங்க. ஸோ அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரை மாதிரி தான் இருக்கும். அப்படி நம்ம வந்து கோயிலுக்கு போகும்பொழுது திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால், அந்த பிரசாதமெல்லாம் எடுத்து சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு, அதில் யாராவது அரிசி அந்த மாதிரி கோயிலில் அபிஷேகம் பண்ண, அல்லது அரிசி அந்த கலசத்துக்கு கீழே வச்சு அரிசியெல்லாம் கொடுத்தா அதை எடுத்து பொங்கலுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கோம். போகும்போது ஒரு பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிருப்பேன், அதே போன்று வந்ததுக்கப்புறம் ஒரு தேங்காய் உடைக்கணும்னு வேண்டிட்டு அது வந்ததுக்கப்புறம் ஒரு தேங்காய் உடையும். இது எப்போவுமே கடைபிடிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய 12-13 திருவண்ணாமலை சாது யாத்திரை, நிறையா பேர் வந்து அதற்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சுதா பெங்களூர், அதே மாதிரி ஹைதராபாத்திலேருந்து ரமேஷ் அவர்கள், திருப்பூர்லேருந்து ஆதித்யா, இது போன்ற நிறையா பேர் அங்கே மாலைக்காக நெய்க்காக போன்ற நிறையா விஷயத்துக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி. துர்காலட்சுமி சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும். பெயர் நட்சத்திரங்களையும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7397394829. நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக திருமண பொருத்தம், வைதிக வாஸ்து, ஜாதகம் போன்ற பல்வேறு விஷயங்களும், அதுமாதிரி கேரளாவிலேருந்து பிரசன்னம் ஜூம் மூலமாக பிரசனம் வந்து பார்க்குறாங்க. இப்போ கூட இடையில ஒருத்தர் பிரசனம் பார்த்துட்டா ரொம்ப அழகாக, அவருக்கு அகோர வீரபத்ர ஜபம், அவருக்கு அந்த அகோர வீரபத்ர ஜபத்தை சொல்லி அவர் சொன்னார் உண்மையான விஷயம், சார் எனக்கு இந்த வீட்டு சம்மந்தமான பிரச்சனை எனக்கு முடிஞ்சு கொடுத்துன்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் பெரிய மிராக்கிள் தான் நடக்கிறது உண்மையாகவே சொல்லப்போனால். இதில் வந்து நீங்களும் எனக்கு வந்து பிரசனம் பார்க்கணும், அதேமாரி ஜாதகங்கள் நம்ம அஸ்ட்ராலஜி டீம் மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா 9790991004. பிரத்யேகமாக காசி யாத்திரை, அதுவும் கயாவில் ரொம்ப விசேஷமான பிராமண போஜனம் நடக்கிறது, பித்ருக்களுடைய ஸ்தலம்னு சொல்லுவா. உங்களுடைய பெரியவர்கள் அதே போன்று யாராவது ஒருத்தருக்கு விட்டு போனாலும் அந்த மாதிரி போஜனம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ காசி யாத்திரையில் நீங்கள் கலந்து கொள்ளணும், அல்லது உங்களுடைய பேரை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா 9952306111, 9952306111, இதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். மீண்டும்
நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோட நன்றி, நமஸ்காரங்கள்.